சிங்கார சென்னை சொல்லும் போதே சும்மா கெத்தா இருக்குல்ல. அப்படிப்பட்ட சிங்கார சென்னையில் நடக்கிற கதை தாங்க இது. நம்ம கூட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் போதே சும்மா டக்கராக இருக்கும். அதில் நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா சொல்லவா வேணும். எப்போ பார்த்தாலும் ஃபோனும் கையுமா இருக்கானே இவன் தாங்க அஜய். அட்ரா டே, என்னதான் வருஷம் ஃபுல்லாக டீச்சர் சொல்லி கொடுத்தாலும் எக்ஸாம் முன்னாடி கடைசி நிமிஷத்தில் சொல்லி தர ஃப்ரெண்டு தாங்க இவன். இவன் பேர் ஆதி. நம்ம சொல்ல சொல்ல படிச்சுக்கிட்டே இருக்கான் பார்த்தீங்களா, இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படி எப்போ பார்த்தாலும் கடலை போட்டுட்டு இருக்கானே இவன் தாங்க கார்த்தி. இவன் யாரு, எங்க போறான்? ஏய் நின்றா. இப்படி சோறு பின்னாடியே அலையிறானே இவன் தாங்க சுதாகர். இவங்க தாங்க நம்ம கதையோட முக்கியமான கேரக்டர்ஸ். இப்போ இவங்கள பத்தி கொஞ்சம் பார்க்கலாமா? ஒரு பெரிய குண்டு விழுது, போர்டு எக்ஸாம்ஸ். எப்படியோ இவங்க எல்லாரும் போர்டு எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டாங்க. அதுல ஆதி டிஸ்டிங்ஷனே வாங்கிட்டான். கார்த்தி, சுதாகர், அஜய் மூணு பேரும் நாளைக்கு ஒரு காலேஜ்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போறாங்க. அதனால ஆதி வீட்டுல தங்கி நைட் ஸ்டடி பண்ணலாம்னு முடிவெடுக்கிறாங்க. முக்கியமான கேம் விளையாடுறீங்க, பிக்பாஸ் பிக்பாஸ் உங்களெல்லாம் கண்டுக்கவே மாட்டேறாங்க. பிக்பாஸ் படிக்க சொன்னால் ஓடிடுன்னு சொல்கிறாங்க. பிக்பாஸ் எனக்கு போகணும், இப்போ இப்போ போகணும், நான் போய் பேக் பண்ணுறேன். நாங்கள் ஆதி வீட்டிலேருந்து கிளம்பி பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் தான் நான் ஹால் டிக்கெட்டை மறந்துட்டேன்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதனால பாதியிலே நிறுத்திட்டு ஆதிக்கு ஃபோன் பண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லுவோம். அடுத்த நொடியில் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. மரணத்துக்கும் நொடிக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. ஒரு நிமிஷத்தில் எப்போ வேணாலும் நொடி வரலாம். மரணம் ஒரு நொடியில் கூட வரலாம். அந்த ஒரு நொடி
எல்லாருக்கும் அதை சொல்லிக்கணும். தயவு செஞ்சு ஃபோன் யூஸ் பண்ணிட்டு ட்ரைவ் பண்ணுங்க. நாங்கள் இறந்த மாதிரி இதுவும் நீங்கள் நேசிக்கிறவங்க இருக்கிறாங்க. இட்ஸ் ஆர் கைண்ட் ரிக்வஸ்ட், ஸ்ப்ரெட் த அவேர்னஸ். நம்ம நினச்சா எதனாலும் மாற்றலாம். இப்போ நான் போய் பார்க்க